ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome டு வெண்ணிலா கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஹெல்தியான வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு ஹெல்தியான ஒரு ரெசிப்பிங்க இது வந்து நம்ம சைடு டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் எப்போ தான் time டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூ முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு உரமாக வச்சுருங்க நம்ம வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயன்னு வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு நம்ம ஆனியன் சேர்த்துறலாங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கூட நாலில் இருந்து அஞ்சு வரமிளகாவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்றாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நாலு வரமிளகாய் ஆட் பண்ணிருக்கிறேங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த வாழைப்பூவை உள்ளே சேர்த்திடலாங்க வாழைப்பூவை வந்து நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாழைப்பூவை மட்டும் சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூளும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வர மிளகாய் சேர்த்துருக்கறதுனால பார்த்துட்டு காரம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தூள் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் மசாலா சேர்த்ததுனால அதனோடய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க ஃபைவ் மினிட்ஸுக்கு இருக்கட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதுவாக ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கால் டம்ளர் ஊற்றின தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாங்க நான் வந்து நாலு முட்டையை உடச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க எல்லாத்தையும் ஒரு ஓரமாக ஒதுக்கிடலாங்க ஒதுக்கின பிறகு முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முட்டை வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்குறேன் ஆயில் வந்து லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம முட்டைகளை உள்ளே சேர்த்துட்றலாங்க நாலு முட்டையை இது போல் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து கிளறி விடுங்க உடனே கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு கு குட்டி குட்டி ஆயிரும் நீங்கள் வந்து ரெண்டு நிமிஷத்தை கழித்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து முட்டை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு முட்டைகளை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வாழைப்பூவையும் முட்டையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பரானால் வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிருச்சிங்க நீங்கள் வந்து வாழைப்பூவை தனியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இது போல் முட்டையை நம்ம சேர்த்து கொடுக்கும்போது அந்த முட்டையோட வாழைப்பூ வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கும் வாழைப்பூ சாப்பிட்ற மாதிரியே இருக்காதுங்க கண்டிப்பாக இது போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச இந்த வாழைப்பு முட்டை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ